Welcome to Pubg Lite Tamil Edition. நான் உங்க பிரசாந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம்ப்ளே என்ன அப்படினு ஒரு சூப்பரான மரண பங்கமான வேற லெவல் கேம்ப்ளே வந்து பார்க்க போறீங்க. சோ கண்டிப்பா அந்த கேம்ப்ளே உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி PUBG Lite ல தமிழ்ல கமெண்ட்ரியோட வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. கீழ அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க கூட பெல் ஐகான் ஆல்ல பிடிச்சவங்க. இப்போ நம்ம போய் கேம் பத்தி விசாரிப்போம். வாங்க. ஓகே, நம்ம லேண்ட் அடிக்கிற மாதிரி ஸ்டேடியம் தான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா ஃபாஸ்டா கன் எடுத்தவனே. ஏன்னா எனிமிங்க நிறைய பேர் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா கன் எடுக்கிறோம். இப்போ நமக்கு பார்த்தா ஷார்ட் கன் கிடைச்சிருக்கு. அடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தா ஒரு பிளேயர் வந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். சோ முன்னாடி நான் போயிட்டு இருக்கேன். சோ ஷார்ட் கன் எடுத்து பார்த்தா ஆப்போசிட்ல வந்த பிளேயர் தலையில ஒன்று அடிச்சோடனே ஃபர்ஸ்ட் நாக்கு. சோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஷாட்ல பார்த்தீங்கன்னா தலையர் முடிஞ்சிட்டாரு. வெஸ்ட் ஹெல்மெட் எதுவுமே இல்லாமல் வந்திருக்காரு. சோ அடி வாங்கி செத்து போயிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் மூணு பேர் பேலன்ஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக கன் எடுத்துட்டு லூட் அடிச்சுட்டு அவனுக்காக டிபி எடுத்து இங்கே மேலே வெயிட் பண்ண போறேன். சோ அவனுக்கு வந்தோடனே ஒரு ஒருத்தனை தூக்குறது என்னோட பிளான். சோ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கேர்ல புல்லட் அதுக்கான எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸ்கேர்ல இந்த ஏகேம்லாம் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் எடுத்து வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கன் ஸ்கேர்ல வச்சுருக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிபி எடுத்து நிற்கிறேன். அடுத்து அவன் டீம் மட்டு வரதுக்காக இங்கே நின்றுருக்கேன். ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு பாருங்க, ஒரு அடி அடித்தா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கன் எடுத்து ஸ்ப்ரே பண்ணேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக மிஸ் ஆகிட்டா. அடுத்து ஒரு ஷார்ட் கன் எடுத்து மறுபடியும் விரட்ட வெட்டு அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி துரத்திட்டு போயிட்டுருக்கேன். தலைவர் கீழே குச்சி தப்பிக்க பார்த்தாரு. பட் ஆனால் ஏதோ சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் ஆகி நின்றுட்டாரு. நெட்ஒர்க் ப்ராப்ளமாக என்னன்னு சொல்லி தெரியல. தலைவர் தலையில் அடிச்சு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் ரெண்டு பேர் மட்டும் தான் லேண்ட் ஆயிருந்தாங்க. ரெண்டு பேத்தையுமே முடிச்சுட்டு தேவையான லூட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று ரிஜில் நின்றுட்டு இருந்துச்சு. அப்படியே போட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறது போகல அடிச்சிட்டு இருக்கும். சோ பார்த்தீங்கன்னா மூணு கிலோ பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கார் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஜூங்க பக்கம் பார்த்தீங்கன்னா கார் எடுத்து நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்க சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா உடனே எங்கிருந்து அடிச்சானே தெரியல. 25% லைஃப் காலி, மீதி 75% லைஃப் தான் இருக்கு. ஸோ அந்த வீட்டுக்கு முன்னாடி கவர் எடுத்து அவன் எங்கிருந்து அடிச்சானுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். சோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவர் எடுத்து நிறுத்திட்டு போய் பார்க்கறேன். எனக்கு அவங்க அடிச்சது மட்டும் தான் தெரிஞ்சது. பட் ஆனால் எங்கிருந்து அடிச்சானுன்னு சொல்லி தெரியல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ரைட் சைடு காமௌண்ட் பின்னாடி நின்று பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஹீல் பண்ணிட்டு ஹீல் பண்ணிட்டு போற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டு தான் லாஸ்ட் பாட்டு. மொத்தத்தில் இந்த கேம்ல இந்த ரெண்டு பாட்டு மட்டும் தான் வந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே எல்லாமே பிளேயர் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அந்த கேம்ல வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு அழுத்துலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு மேலே போயிட்டு ஜன வழியாக அழுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சேம் டைமில் கிடைக்கிற கேப்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹீல் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே ஸ்ப்ரே பண்ணி அப்படியே தூக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு கன்ஃபார்ம் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணிருந்தேன். வெயிட் பண்ணி பார்க்கல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பில்டிங்ல ஒருத்தருக்கு மாதிரி இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிளே அப்படியே தலையில் ஹெட் ஷாட் கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு ஷாட் வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிட்டா. அடுத்து இந்த சேம் டைம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்த மேல ஏறத்துக்கு பார்க்கறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அலர்ட்டாக இருக்கணும் இந்த இடத்துல. சரி, ஓகே, நம்ம சேஃபாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிபி எடுத்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரும் படிக்கட்டு டிபி எடுத்து நிற்கிற நம்ம ஒருட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு தலையிலே மூணு ஹெட் ஷாட் எஸ்டோலிக்கல் அடி அடி தலைவர் தப்பிச்சு ஓடிட்டாரு. பட் ஆனால் ஹீல் பண்ணுறதை ஃபஸ்ட் ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு தொடர்த்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு சின்ன டைவர்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமிங் ஹீல் பண்ணியிருப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா குழம்பிட்டு அந்த இடத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளாக போட்டுருவான். கொஞ்சம் நேரத்தில் தள்ளி வந்து அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அட்டாக் பண்ணோம்னா கண்டிப்பாக சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு கிரேட் ஒன்று குக் பண்ணி மேலே போகலாமே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இதில் கனெக்ட் ஆகி சத்தாலும் நமக்கு லக்கு தானே. அதனால் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டோம். தலைவர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜ் ஆகிட்டாரு. இப்போ வீக்காக மேலே ஏறி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகல பார்த்தீங்கன்னா தலைவர் அழகாக பிளான் போட்டு பார்த்தீங்கன்னா கீழே குச்சி காமெடிக்கு முன்னாடி ஹீல் பண்ணிருக்காரு. அப்படியே போய் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தலையில ஒன்று வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு சாலை விட்டுறான். ஸோ இவன் டீம் எல்லாம் யாருமே எடுத்து தனியாக வந்து சோலஸ் ஸ்குவாட் ப்ளே பண்ண வந்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாரு. எப்பவுமே ஸ்குவாட் இருக்கிறதா கொஞ்சம் நல்லது. தனியாக வந்து எப்படி அடிபிடிச்சு ஆகணும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் மொத்தம் 5 கிலோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து கார் கிளம்பலாம் போகல. வில்லேஜ் சைடு இந்த ஃபிளார் அடிச்சிருந்ததை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்திருக்கேன். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கானுங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீப் நிறுத்திட்டு இந்த உள்ள போய் இந்த பில்டிங் உள்ள பூந்துட்டு அதுக்கப்புறம் பிளான் போட்டு அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு இருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த இடத்துல டிபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவுத்துக்கு வந்து டிபி எடுத்து நின்றுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேட் அழகாக குக் பண்ணி இந்த படிக்கட்டில் போடுவோம். எப்படி படிக்கட்டில் தான் ஏறி ஆகணும். ஸோ கிரேட் போட்டு இந்த கிரேடில் மட்டும் கொஞ்சம் லக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு கிரேட் தூக்கி போட்டேன். ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா அந்த நேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நாக் ஆகிட்டான். அவன் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க ஃபுட் சப்ஸ் லைட்டாக கேட்குது. ஸோ ரெண்டு பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே கீழே குச்சி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். பட் ஆனால் அவன் மட்டும் தான் அந்த நாக் ஆனவன். ஸோ அவன் டீம் எங்கன்னே தெரியல. மேலே போனோம்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு இருந்தேன். பட் ஆனால் மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டீம் கீழே தான் இருக்கானுங்க. பட் ஆனால் எங்கே இருக்கானு சொல்லி தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பிளான் போட்டனாலே போதும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இப்போ ரிவ்யூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே வந்திருப்பான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்துட்டேன். தலைவர் ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டோல் கேள்வி அடிச்சு முடிச்சுட்டாச்சு. 7 கிலோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ எக்கச்சக்கமான லூட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ லூட்டை கலெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அவ்வளோதான் ஃபைட்டு முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துக்கு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு இருந்தால் திடீர்னு
பார்த்தா காணா போயிட்டான் அப்படியே வண்டி எல்லாம் நினைக்குள்ள கரெக்டாக மிஸ் ஆகிட்டான். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வளச்சி அந்த பில்டிங் கிட்ட போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணக்குள்ள செம்ம ஸ்ப்ரே கார் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெடிக்கிற கண்டிஷனுக்கு பண்ணிட்டானுங்க. மூணு பேர் சேர்ந்து அடிச்சு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நொறுக்கிட்டானுங்க காரை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் நமக்கு கவர் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடிஞ்சு என்ன பண்ண முடியும் சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தை பார்த்துட்டு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரேல தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் எஸ்ட்ரோலிக்கல் அடிச்சான். இதான் வந்து தப்பு, அவன் லாங் ரேஞ்சில் ஸ்ப்ரே பண்ணி கூட நான் சேர்த்துருப்பேன். ஸோ அவ்வளோ தூரத்தில் வந்து எஸ்ட்ரோலிக்கு யூஸ் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக லைஃப் குறைஞ்சது, முடிஞ்சளவு ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ ஹீல் பண்ணுறதுக்கு சேம் டைம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்த ரோட்டில் உடையந்துட்டு தான் இந்த கேப் யூஸ் பண்ணி அப்படியே தூக்கிடலாம்னு சொல்லிட்டு தூக்கியாச்சு ஒருத்த பார்த்தீங்கன்னா நாக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்த பின்னாடி உடையந்துட்டு கரெக்ட் செட்டு. ஸோ இவனு பார்த்தா முடிச்சு விட்றலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே நாக்கு. ஓகே, இவ்வளோதான் முடிச்சு. இன்னும் ஒருத்த மட்டும் தான் நம்ம கீழே இருக்கான், அவன் பக்கத்தில் இருக்கான். ஸோ கிரேனட் குக் பண்ணுறது அவன் ட்ரை பண்ண நடது. இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா கீழே குச்சு அப்படி எஸ்ட்ரோல் கீழே அடிக்கணும்னு சொல்லி பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோல் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து க்ளோஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எம் ஃபோர்ல வளச்சு வளச்சு பார்த்தீங்கன்னா அவனையும் முடிச்சு விட்டாச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 10 கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவன் போட்ட கிரேனட் மேலே வெடிக்குது, ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா தப்பிச்சேன். ஸோ எப்படியே பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இதே வேகத்தோட பக்கத்தில் இருக்க இந்த ஜீப் எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஸோ ரிஜில் பார்த்தீங்கன்னா அவனும் இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படியே கார் விட்டு மேலே ஏற்றி சாவடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மேலே விட்டு ஏற்றினேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது காருக்கு மேலே எகிரி போயிட்டு அது என்ன கிழிச்சோ தெரியல. ஸோ ஆர்பிஜி விட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சத்தில் நம்ம சாவடிச்சிருப்போம், பாதி லைஃப் போச்சு. முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா எம் ஃபோர் அடிச்சு நாக் பண்ணியாச்சு. ஸோ இவனை மட்டும் இல்லாமல் இன்னொருத்தன இன்னொரு ஆர்பிஜி எடுத்து வந்திருந்தான் அப்படியும் பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். ஸோ அந்த சமூகத்தை பின்னாடி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவனை முடிச்சு விட்றலாம். இவன் பார்த்தீங்கன்னா காருக்கு தான் டார்கெட் வச்சிருக்கான், நம்ம ஆளுக்கு டார்கெட் வைக்கல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம தப்பிச்சிட்டோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஜோனுக்குள்ள போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஃபுட்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்ம ஓப்பன் பிளேஸ், இந்த மரம் மட்டும் தான் எனக்கு கவர் இருக்குது, இதை வச்சு நான் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அவனும் எஸ்ட்ரோல் கேள் பேர் தான், ஒரு அடி பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோல் கேள் வாங்கிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹிட் பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோல் கேள் கொடுத்துட்டான். ஸோ இப்போ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா எம் ஃபோரில் அப்படியே மூவ் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சு விட்டேன். ஸோ இப்போ நல்லாவே லைஃப் காலி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் யூஸ் பண்ணும், ஃபாஸ்ட்டாக வந்து முடிஞ்சளவுக்கு யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1v4 நடக்கிற இந்த மூமெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ இவனும் ஒருத்த பார்த்தீங்கன்னா ஆர்பிஜி எடுத்து வந்திருப்பான், அவனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. நமக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் போகிற அளவுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்த வந்தான் முடிஞ்சளவுக்கு. இவனையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரேல பார்த்தீங்கன்னா எம் ஃபோரில் பார்த்தீங்கன்னா வளச்சு வளச்சு முடிச்சு விட்டாச்சு. இவனும் ஆர்பிஜி தான் வச்சிருந்தான், பட் ஆனால் இருந்தாலும் அவன் ரீலோட் பண்ணுற டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அவனை தூக்கியாச்சு. ஒரு பிளட் வேஸ்ட் பண்ணிட்டான், லைட்டாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம செத்து போயிருப்போம். ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி முடிச்சு விட்டாச்சு. அடுத்து ரெண்டு பேர் ஒரே டைம் நேரம் வச்சுட்டாங்க. இவன் ஹீல் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுக்க வந்திருக்கான் அந்த செவ் சட்டை, அவனை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. அடுத்து இந்த ப்ளூ சட்டை தான் அடிக்கிறது பார்க்கணும், இவன் தான் லாஸ்ட் ஆள். அப்படியே பார்த்தீங்கன்னா வளச்சு வளச்சு எப்படியோ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி தூக்கியாச்சு. இந்த இடத்துல மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி ஓகே, இவங்களை எப்படி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒய்வு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கல பார்த்தீங்கன்னா ஜோன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் வேறு செம்ம ஓப்பன் பிளேஸில் இருக்கேன், எனக்கு ஒரு கவர் கூட கிடையாது. அப்படியே ஓப்பன்லேயே பயந்து ஹீல் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கேன். நல்ல வேலை பார்த்தீங்கன்னா நல்லா முழுசாக ஹீல் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எவனோ ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்னை பார்த்தீங்கன்னா ஓப்பனில் பார்த்துட்டானுங்க. இதுக்கு மேலே நான் எங்கே வந்தாலும் ஈஸியாக அடிப்பானுங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு பின்னாடி கவர் எடுத்து அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அந்த ஜாக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா தெரியுறான், தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கார் தலைவர், பட் ஆனால் என்னால் கரெக்டாக அடிக்க முடியல. ஸோ இந்த டிராக்டருக்கு சந்தில் பார்த்தீங்கன்னா நின்று இங்கே ஸ்ப்ரே பண்ண பார்க்குறான். ஓகே, லைட்டாக நம்மளும் ஸ்ப்ரே பண்ணோம், பட் ஆனால் ஒரு ப்ளட் கூட மேலே படலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோன் வேறு அவனுக்கு பக்கம் தூக்கி போட்டுருக்கானுங்க. ஸோ எப்படி தான் தப்பிச்சு போகிறதுன்னு சொல்லி எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ட் இருக்கிறது ஒரே ஒரு ஸ்மோக் தான், கிரேனேட் தான் பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது. ஸோ இதை வச்சு கண்டிப்பாக போகிறது ரொம்பவே கஷ்டம். இந்த மாதிரி இடத்துல தான் ஸ்மோக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஏன்னா என்கிட்ட ஸ்மோக் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிச்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து சிக்கன் டின்னர் கேமில் தான். ஸோ எந்த ஒரு மாற்றம் கிடையாது இல்லை. இந்த கேம்ல இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரேன். இப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி வீடியோஸை பார்க்கணும்னு ஆசைப்படினா கீழே அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகான் ஆல் பிடிச்சோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் தாவி தாவி போயிட்டுருக்கோம். முடிஞ்சளவுக்கு அவனுங்களை ஸ்ப்ரே பண்ணனுங்க, அவன் ஒரு ப்ளட் கூட என் மேலே படையில. முடிஞ்சளவுக்கு தப்பிச்சு தப்பிச்சு எகிரி வந்துட்டேன். இப்போ இந்த மரத்துக்கு முன்னாடி கவர்லேருந்து பார்க்குறேன், அவங்க எங்கே இருக்கான்னு தெரியல. அவனுக்கு ஸ்ப்ரே மட்டும் தான் எண்ட் வந்துச்சு, பட் ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. எங்கே இருக்கான்னு தெரியாமல் அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் கூட அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு முன்னாடி போகலாம். பட் தெரியாமல் போகிறது தான் த்ரில்லிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஜோன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஜோனுக்குள்ளே போய் ஆகணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். பார்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்த கவர் நின்றுருந்தா தலையிலே புடலையிலே முடிஞ்சளவுக்கு ஸ்ப்ரே பண்ண கடைசி ஒரு புல்லட்டில் 1 HP அவன் தப்பிச்சு போயிட்டான். ஸோ இந்த ஒரு புல்லட் மேலே பட்டிருந்தா கூட கண்டிப்பாக அவன் ஆக்க இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே ஒரு 3 பேர் தான். ஸோ ஒரு இடத்துக்கு கிரேனட் தூக்கி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறைக்கு பின்னாடி கிரேனட் தூக்கி போட்டேன். அவன் லோ ஹெல்த்தில் தான் இருப்பான். ஸோ இந்த கிரேனட் வெடிச்சு அவன் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டேன். பட் ஆனால் அந்த கிரேனட்லையும் சாவில், அவன் எந்த தப்பிச்சு போயிட்டான் அந்த இடத்த விட்டு. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோன் வந்து சாதகமாக இல்லை, மறுபடியும் அவனுங்கள்ட்ட தூக்கி போட்டானுங்க. இப்போ நான் தான் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே போய் ஆகணும். பட் ரிஸ்க் தான், ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளேயர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துலேருந்து எப்படியாவது சேஃபாக போய் தான் ஆகணும். ஸோ அதுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்களே பாருங்க. கிரேனட் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த கிரேனட் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட நான் போய் ஆகணும். அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு நேரம் ஒரு கிரேனட் தூக்கி போகிறேன். அந்த மரத்திட்ட எவனும் சேர்ந்தால் சாப்பிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அந்த மரத்திட்டு எவனும் இல்லையா ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ தைரியத்தில் பார்த்தீங்கன்னா மனசில் வர வச்சுட்டு அப்படியே மரத்துக்கு பின்னாடி அவன் ஓடிட்டுருக்கேன். ஸோ அந்த மரத்துக்கு முன்னாடி கவருக்கு போய்ட்டு அவர் நல்லா இருக்குமென்ட்டு அதுக்கு முன்னாடி அவனை எனிமி இருந்தானா கொஞ்சம் சாப்பிட்டுன்னு சொல்லி கிரேனட் தூக்க உள்ள பார்த்தீங்கன்னா கை விட்டு தானாக பார்த்தீங்கன்னா கிரேனட் ரிலீஸ் அடிச்சு ஒரு கேவலமான பக் இது வர இன்னும் விட்டு வச்சுட்டே இருக்கானுங்க. நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிரேனட் குக்கை தானாகவே கை விட்டு கீழே
கீழே விழுந்துருது. ஸோ இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக், இதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்துட்டோம் ஃபைட்டுக்கு. ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எவனோ கிரேடெல்லாம் போட்டுருக்கானுங்க, பட் ஆனால் எங்கே இருக்கானுன்னு தெரியல. ஸோ லைட்டாக இந்த இடத்துல கவர் நின்று பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிரேடெல்லாம் போட்டுருக்கேன், எனக்காக தான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு கிரேட நானும் பார்த்தீங்கன்னா காட்டாமல் குறுக்க தூக்கி போட்டேன். ஸோ இன்னொரு கிரேட பார்த்தீங்கன்னா அங்கே தூக்கி போட்ட சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓடியாக திட்டான். அப்படியே இன்னொருத்த ஸ்ப்ரே பண்ணால் இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சுட்டு இந்த கிளை ஆட்டையை போட்டு அடுத்து படுத்திருந்தோம் நாக் பண்ணிவிட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கா, முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மூவ் பண்ணிட்டு அப்படி ஸ்ப்ரே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணி தூக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த 18 கன்ஃபார்ம் இருக்குது. இந்த மேட்சில் ஜெயிச்சு வின் பண்ணியாச்சு, உங்களுக்கான சோலஸ் ஸ்குவாடும் கொடுத்தாச்சு கேம் பிளேவும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் பிளே பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்ருங்க. எப்படி சொல்கிற மாதிரி தான், ஸோ ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4 டைம் சொல்லிடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட பெல் ஐகனையும் ஆல் பிடிச்சவங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.